முதலமைச்சரின் ஒப்பற்ற தலைமையில் ஈராண்டு இணையில்லா ஆட்சி முன்னேற்ற பாதையில் முன்னகரும் தமிழ்நாடு. எல்லாரும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் இங்க சந்திச்சதுல. பங்கஜ் ஹுசைன் சார் வந்து எனக்கு பர்சனலா ஒரு 6 மந்த்ஸ் இருக்கும் முன்னாடி தான் அவரை மீட் பண்ணேன். முன்னாடி அவரோட படங்கள் பார்த்துட்டு தாண்டி அவர் நேரில் மீட் பண்ணதுக்கப்புறம் அவர் எனக்கு அவர் ஷேர் பண்ண நாலேஜெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் அவர் ஃபோன் பண்ணி எங்கிட்ட உன்னை சந்திக்கணும் தம்பின்னு சொன்னப்போ நான் சொன்னேன், சார் உங்கள் ஆஃபீஸ் அட்ரஸ் மட்டும் கொடுங்க, நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்னு. இல்லை தம்பி அது அப்படி இருக்காது, நான் வந்து உன்னை மீட் பண்ணேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் அவர் ஆஃபீஸ் வந்தார். வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் படங்களை பற்றி பேசிட்டு இருந்தோம். ஸோ எனக்கு அப்படிதான் தெரிஞ்சது இன்னும் எவ்வளோ ஸ்டேஜ் இருக்கு, எவ்வளோ கற்றுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த ஒரு காரணம் தான் நான் மெயினாக இங்கே வந்ததுக்கு. மற்றபடி பெருசாக எதுவும் பிரிப்பேர் பண்ணுறதில்ல, எப்பவும் போல் ஷூட்லேருந்து நேரம் இங்கே வந்துட்டு இங்கே திரும்பி போய் கம்மி வேறு பண்ணோம், எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கடையில் இந்த மொத்த டீமுக்கும் இருக்கிற தெரியும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம், அது மறந்துட்டேன். அண்ட் அந்த படக்குழுவுக்கு பெருசாக ஒரு ரொம்ப பெருசாக இந்த உடம்பு ஜெயிக்கும் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ. எங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது, ஏன்னா அப்படியே பக்கத்தில் நம்ம சாலிகிராமத்தில் ஷூட்டிங் போயிட்டே இருக்கு, அங்கிருந்து இந்த விழாவிற்காக அண்ணன் தங்கர் பச்சானுக்காக அதை இடைநிறுத்தி இவ்வளவு தூரம் வந்ததற்கு எங்கள் சார்பில் ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல தரணும். ரொம்ப நன்றி சார். அதே நேரத்தில் ஒரு கேள்வி மட்டும், தங்கர் பச்சான் சாரோட படங்கள்ல எங்களுக்கு பிடிச்ச படங்கள் நிறைய இருக்கு, பட் எங்களுக்கு ஆசை லோகேஷன் எனக்கு அதுல எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. நான் அவர்கிட்ட அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன், 9 மணி நோட்டுல இருந்து கிட்டத்தட்ட அவரு இந்த படம் நீங்க பாத்திருக்கே தம்பின்னு கேட்டாரு. சார் நான் எல்லா படங்களும் பார்ப்பேன் சார்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் பிடிச்சதுன்னு சார் தான் சொல்லிட்டு இருந்தேன். அப்படியே சார் அழகி அவர் ரொம்ப பிடிச்ச படம். உலகத்திலேயே மண்ணின் மைமன் என்ற சொல் தங்கர் பச்சான் அண்ணனுக்கு தான் பொருள். நான் சொன்னேன் அதுக்கு இந்த பரிசு ஒரு உதாரணம், எங்கள் முந்திரி கட்ட மண்ணின் பொக்கிசம் இந்த கலாபடத்தை அவர் பரிசா தர்றாரு. மைக்கு சாப்பிட்டு கொடுங்க. அது ஏன் இந்த கலாபடத்தை கொடுத்த எப்படிப்பா? அந்த முந்திரி பொறுப்புமானே. ஆஹா, தோட்டத்தில் விளையுது. ஒரு விவசாயி நான், ஒரு உழவன். நான் விளைவிச்ச அந்த பலாப்பழமும் எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச அந்த முந்திரி பருப்பும் கொடுக்கறதுல மகிழ்ச்சி தானே இல்லை? அவ்வளோதான் தர முடியும். லோகேஷ் வந்து இன்றைக்கு வந்து இந்திய சினிமாவை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு இயக்குனராக இருக்கார். அதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப பெருமையான ஒன்று. தொடர்ந்து அவருடைய வெற்றிகள், அது வெற்றிகளாக மட்டுமல்ல பல பேருடைய பார்வையில் அவர் மேலும் மேலும் பல சாதனைகளை படைக்கணும். நன்றி. இந்த அதாவது விஜய் வச்சு அங்கே படம் பண்ணிட்டுருக்காரு, அதை விட்டுட்டு ஓடி வந்திருக்கார். எந்த இயக்குனரும் வரமாட்டாங்க, நான் வருவேன்னு தெரியல எனக்கு, ஆனால் எனக்காக வந்திருக்கார். நன்றி லோகேஷ். சார் நீங்களே ஒரு மிகப்பெரிய இயக்குனர், எங்கள் எல்லாருக்குமே பிடித்த ஒரு ஜாம்பவான் இயக்குனரான தங்கர் பச்சான் சாருடைய திரைப்படத்தில் நடிச்சிருக்கீங்க, அவரோட பணிபுரிஞ்சிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். நான் ரீசெண்டாக கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன், அவர்கிட்ட என்னால் நோன்னு சொல்ல முடியாது. ஒரு வாட்டி இந்த பள்ளிக்கூடம் படத்துக்காக கூப்பிட்டார், அதுக்கு நான் நோன்னு சொல்லி கிட்டத்தட்ட எஸ்கேப் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கழித்து அவர் மறுபடியும் கேட்டப்போ என்னால் நோன்னு சொல்ல முடியல. அது மட்டும் இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் என்கிட்ட ஒரு புக் படிக்கிற மாதிரி என்கிட்ட ஒரு விஷயத்தை அவர் நரேட் பண்ணார், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அப்புறம் அவர் சொன்ன விஷயங்கள் வந்து பாரதிதாசர் தான் அந்த படத்துடைய கதாநாயகன் அப்படின்னு சொன்னார். சரி, அவர் கூட என்கிட்ட எனக்கு பேசுறதுக்கும் பழகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமே அப்படின்னு இந்த 2 காரணத்துக்காக தான் மெயினாக அந்த படம் நான் பண்ணேன். சார், ஒரு டைரக்டரா கேமராக்கு பின்னாடி இருந்து இயக்குறது ஈஸியா, இல்ல ஒரு நடிகரா கேமராக்கு முன்னாடி இருந்து நடிக்கிறது ஈஸியா சார்? ஒரு டைரக்டரா கேமராக்கு பின்னாடி நிற்கிறது ரொம்ப ஈஸி. இந்த ஒரு 10-15 படங்கள் நடிச்சதுனால எனக்கு ஆக்டர்ஸ் மேலே பயங்கர ரெஸ்பெக்ட் வந்துருச்சு. ஸோ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் டு ஆல் ஆக்டர்ஸ். ஜிவி, ஐ டோன்ட் நோ ஹவ் யூ டு இட், பட் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட். சார் தங்கர் பச்சான் சார் வந்து எனக்கு கதை சொன்னார்,
கதை சொல்லும்போது இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அந்த குழந்தை, அந்த கதையில் ரொம்ப முக்கியமான கதை அந்த குழந்தை தான். இதுதான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னாரு. இது 100% நாங்கள் சக்ஸஸ் ஆகிடுன்னு நான் ஓகே சொன்னேன். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே சொன்னார், பாரதி ராஜா சார் லெஜண்ட், கௌதமா சார் லெஜண்ட். ஏன்னா எனக்கு 2000 மின்னல படத்துலேருந்து அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எல்லாம் அவர் கேட்டு நான் கூட கேட்டேன், சார் எப்போ சார் என்னை கூப்பிடுங்கண்ணா, இருப்பா சீக்கிரம் கூப்பிட்றேன் அப்படின்ட்டு போயிட்டார். இதில் இருந்தால் நடித்த எல்லா நடிகர்களும் அப்புறம் என்னோடய அண்ணன் தம்பி மாதிரி நாங்கள் ரெண்டு பேர் ஜீவி பிரசனானோம். அவர் சாரும் வந்து மியூசிக் போட்டதுனால எனக்கு அனுப்பிச்சாங்க ரெண்டு சாங்ஸ். இதுதான் நான் அவங்களுக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இப்போ டோட்டலாகவே இந்த டீமாகவே நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு, நம்மளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அது சாரே சொல்லுவார் இந்த படம் நல்லா வரணும்னு நான் இரவு வேண்டிக்கிறேன். அண்ணா நீங்கள் நிறைய திரைப்படத்தில் நடிச்சிருக்கீங்க, நிறைய இயக்குநர்களோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க தனித்தனியாக. ஆனா இந்த ஒரே திரைப்படத்துல பாத்தீங்கன்னா தங்கர் பச்சான் சார் இருக்காரு, பாரதி ராஜா சார் இருக்காரு, ஜிவிஎம் சார் இருக்காரு, எஸ்எஸ்ஐ சார் இருக்காரு, ஆர் வி உதயகுமார் சார் இருக்காரு, 5 இயக்குநர்கள் ஒரே திரைப்படத்துல இருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. 5 பேருக்கும் பயத்துல தான் இருந்தோம், ஏன்னா எல்லாமே அனுபவசாலி இல்லைங்களா. நிறைய விஷயம் பாரதி ராஜா சார் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாரு ஸ்பாட்ல நிறைய. அப்புறம் இவரோட சாரோட டைரக்ஷன் தான், ஏன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து கதை சொல்ல வரும்போது ஒரு பலப்பழம் எடுத்துன்னு வந்தாரு, படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பலப்பழத்தை எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு. ஏன்னா எல்லாமே ரெண்டு பழமும் ரெண்டு நாள் விட்டு தான் பழுத்தது, அந்த நாள் தான் யோசிச்சுட்டு சொல்றேன் ரெண்டு நாள் ஆகும் பண்ணு. இன்னும் ஒரு நாலு படம் இருக்கு என்ன சார் யாருக்கு அது எடுக்குதானா, மூணு நாள் ஆகும் நடிக்கிறது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா நான் அத்து பலப்பழம் கொடுக்க சொன்னாரு, நான் அதனால எடுத்துட்டு வந்தது. ஏன்னா அத்து போட நம்ம பண்ணலாம் சார் கேட்டிருக்கேன் அவர்கிட்ட, ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் இன்னும் டென்ஷன் ஆனாலும் அவங்க கூட அவங்க மேடம் இருக்காங்க, அவங்க ஒய்ஃப், அவங்க ஒரு மாத்திரை மாதிரி, மேடம் டென்ஷன் ஆகாத இல்லம்மா இவர் சொன்னது அடிக்க மாட்டாருப்பா, எனக்கு சொன்னதும் அடிக்க மாட்டானுமா, வேற எனக்கும் ட்ராடுப்பா, தமிழ் தமிழ் வந்து தமிழ்ன்றானுங்க, குழம்பு வந்து குழம்புன்றானுங்க, பழத்தை வந்து பழம் பழம் சொல்லுங்கடானா பழன்றானுங்க. இவனுக்கு நான் எப்படி வா தெரிஞ்சு அப்படிது, இதை யோகாம்பரம் சார் வேற சரி வீடுக்கு போகலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்ட கூட தமிழ் வர மாட்டேதுப்பா அப்படின்னு அவ்வளோ கஷ்டப்படுவார் சார். தமிழ் எதுவுமே ஜெயிக்கும் சார், நம்ம கண்டினியூ பண்ணுவோம் சார். ஆஹா ரொம்ப நன்றி, சூப்பர். ஒரு படம் சொல்றாரு, அதுல மூணு கேரக்டர், அதை ரீமேக் பண்ணா அந்த கேரக்டர்ல எதை நடிப்பீங்கன்னு கேக்குறாங்க. நானா காமெடி தான் நடிக்கணும்னு நினைக்கிறேன், நீங்க தான் போய் ஏற்றி வருவீங்க. இயக்குனர் பாரதி ராஜா அவர்களினுடைய ஒரு மைல்கல்னு சொல்லலாம். 16 நிலை திரைப்படத்துல மூணு கேரக்டர், சப்பானி கேரக்டர், டாக்டர் கேரக்டர், பறக்கை கேரக்டர். ஒருத்தர் சப்பானின்றாரு, ஒருத்தர் டாக்டர்ன்றாரு. அந்த டாக்டர் சீன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதான் பாது மயில் வாழ்க்கை வேஸ்ட் பண்ணிட்டான் எனக்கு தெரிஞ்சு பரட்டா பரட்டை பரட்டிருப்பான் ரொம்ப முத்தின காலம் ஒரு காலம்ன்றாரு. ஹீரோயின் கீழே இருந்து ஒண்ணு கேட்டிருக்கிறாங்க, உங்களுக்கும் நிச்சயம் ஒன்று வரும். தூக்குங்கப்பா தூக்குங்கப்பா, எல்லோருக்கும் வழங்கப்பட்ட ஒரு அன்பு பரிசு. அதில் டைரக்டர் ஒரு வார்த்தை எழுதியிருக்காரு, முதல்ல வழங்கிடலாம் ஐயா. என்ன எழுதியிருக்காரு அதில்? தப்பா நினைக்கிறீங்க, சின்ன நடிப்பு செங்கல் எழுதியிருக்கேன், நடிப்பு செம்மல் எழுதியிருக்கேன், நடிப்பு செம்மல். இது ஒரு விருதாகவே கொடுத்துடலாம், ஒரு பட்டமாகவே கொடுத்துடலாம். நல்ல மக்களை நீங்க இன்னும் நிறைய மகிழ்விக்கணும், அடுத்த டைட்டில் கார்டில் இதையே நீங்க சேர்த்து போடணும் சார். என்ன சொல்றது, ரொம்ப நன்றி சார். அது எப்படிங்க, பாபு வந்து எப்பவுமே காலம் வந்து வெற்றிடமா யாரையும் வச்சிருக்கிறது இல்லை, அது ஏதோ ஒன்று கொண்டு வரும். அப்படி காலம் கொண்டு வந்த ஒரு கலைஞன், எந்த பாத்திரத்தை கொடுத்தாலும் செய்யக்கூடிய ஆட்கள் மிக அரிது, என்னமும் இவரை வச்சு செய்யலாம். அது ஒரு அவரை கையாளக்கூடிய இயக்குநர்கள் வேணும். இவர் எவ்வளவு சாதாரண சும்மா கிச்சு கிச்சு முட்டுற படத்துலையும் நடிப்பார், அதை அவரை வச்சு பயன்படுத்திக்கிறேன். இது மிக அழுத்தமான பாத்திரம். இந்த பாத்திரம் வந்து எஸ் வி ரங்கராவெல்லாம் அந்த காலத்தில் பண்ணாங்க இல்லையா,
எம்ஆராதா இன்னும் சொல்லிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு தேர்ந்த நடிகன் செய்யக்கூடிய ஒரு பாத்திரத்தை பண்ணியிருக்காருன்னு நீங்கள் பாருங்கள். நகைச்சுவே இல்லாமல் படம் முழுக்க வரக்கூடிய உங்களை பல இடங்களில் எல்லாம் சிரிக்க வச்சார், அழ வைக்க போகிறார். அப்படி ஒரு பாத்திரம் பண்ணியிருக்கார். இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலம் பாபு, இவர் இல்லைன்னா நான் அங்கே இந்த விழா இல்லை, நான் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன். முதல்ல இவர் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகுதான் இந்த படம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போச்சு. அதான் உண்மை. லாஸ்டாக என்ன தான் சொல்கிறேன், சார் சொன்ன மாதிரி வீரசக்தி சார் சொன்னார், கஷ்டப்பட்டு தான் வந்தீங்க, ஒரே வார்த்தை தான், கஷ்டப்பட்டால் ஜெயிச்சிடலாம், தைரியமாக வாங்க, அவ்வளோதான். எந்த தடவை இருந்தாலும் ரொம்ப நன்றி. நன்றி சார். இந்த மூணு பேருக்கு மார்க் போடுவோமே, பாடகர் ஜீவி, இசையமைப்பாளர் ஜீவி, ஹீரோ ஜீவி, இப்படி ஒரு டீச்சர் வந்திருந்தா நான் கணக்கு படத்துல பாஸ் ஆயிருப்பேன். இப்ப முக்கியமான கேள்வி, கணவர் ஜிவி பிரகாஷ் குமார் அவர்களுக்கு நீங்க எவ்வளவு மார்க் தருவீங்க? ஒரு நகைச்சுவைக்காக கேக்குறோம். எல்லாமே ஃபுல் மார்க்ஸ் தான். அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவான இல்ல, அந்த மாதிரி சப்போர்ட்டிவான ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சோ ரியலி தேங்க்ஸ் a lot and I really mean it on the stage. சூப்பர். இதே நேரத்தில் இந்த மேடையில் நம்முடைய இசை நாயகர், இந்த விழாவினுடைய விழா நாயகர் ஜிவி பிரகாஷ்குமார் அவர்களை ஒரு நல்ல கைத்தட்டலோடு மேடைக்கு அடைக்கிறோம். ஹலோ சார், உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் இருக்கு, பட் அதுக்கு முன்னாடி இந்த பாடலை பற்றி கண்டிப்பாக கேட்கணும். இந்த சுத்தமான நெஞ்சம், இந்த பாடல் உருவான விதம் பற்றி சொல்லுங்களேன். எல்லாமே சிச்சுவேஷன்ஸ் தான். ஆக்சுவலி நான் வந்து எனக்கு அழகி படம் ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு அதோடைய படம், அதோடைய தி வே ஹி பிக்சரைஸ் த சாங்ஸ், அந்த ஒளியிலே சாங் வந்து வித்தவுட் லைட்ஸ் வந்து அவ்வளோ அழகாக எடுத்திருப்பார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சொல்ல மறந்த கதை வந்து யார் இந்த டைரக்டர்னு ஃபாலோ பண்ணி அவருடைய படம் வந்து நான் பார்த்தேன், அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ வாண்ட் டு அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்கும் அந்த ரியாலிட்டிக்குள்ள ஒரு ஒரு லைவ்னஸும் இமோஷன்ஸ் ரொம்ப நல்லா எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ எனக்கு என் மைண்டில் எப்போவுமே அவர் அவருடைய படங்கள் எனக்கு பிடிக்கும்னால ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு ஒர்க் வித் ஹிம். அதுக்கான அமைப்பு அமையாமல் இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் நானும் பாரதிராஜா சாரும் வந்து சத்தியமங்கலம்ல ஒரு படம் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம், கல்வன் ஃபாரஸ்ட்ல ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து அவங்க வந்து சொன்னாங்க, ஏய் தங்கர் வந்து ஒரு கதை சொன்னார் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஓ நைஸ் சார், எனக்கு அழகிலாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து அவர்கிட்ட வந்து அழைப்பு வந்துச்சு. அப்போ வந்து சொன்னாங்க, எனக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த பிளாட்டாக ஒரு ரெண்டு முக்கியமான ஸ்டோரிஸ் இருந்துச்சு, பாரதிராஜா சாரோட லைனும் யோகி பாபா அவருடைய லைனும். ஸோ ரெண்டு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு ஃபாதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப் வந்து ரெண்டு முக்கியமான பெர்ஸ்பெக்டிவில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால இந்த படம் வந்து எடுத்து பண்ணேன். ஸோ அதோடய சிச்சுவேஷன்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுக்கு வந்து சார் வைரமுத்து சாருடைய வரிகள் வந்து பெரிய ஒரு பலமாக இருந்துச்சு. ஸோ ஐ வாண்டட் அந்த வாய்ஸை வந்து லிரிக்ஸை ஃப்ரண்ட்டில் வச்சு மியூசிக் லிரிக்ஸ் வாய்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருந்து ஒரு இமோஷ்னலான ஒரு ஆல்பம் பண்ணணும்னு எனக்கு மைண்டில் ரொம்ப நாள் இருந்துச்சு. பேரலல் சினிமா, வெறும் ஸ்டார்ஸ் ஃபிலிம்ஸ் இல்லை ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி பண்ணுறது இல்லாமல் பேரலல் சினிமா அண்ட் இப்போ திடீர்னு நான் ஒரு காக்கா மூட்டை பண்ணுவேன், அங்காடி தெரு பண்ணுவேன், வெயில் பண்ணுவேன், அந்த மாதிரி ஐ வாண்டட் டு டூ சம்திங் மீனிங்ஃபுல். ஸோ அப்படி எடுத்த படம் தான் கருமேகங்கள். ரொம்ப அருமை சார். உண்மையிலே இந்த படத்தை படைப்பை குறித்து இன்னும் விரிவாக இன்னும் நிறைய இடங்களில் நம்ம பேச போகிறோம் அடுத்தடுத்து. ஆனால் பக்கத்திலேயே ஒரு அந்த படைப்பை போலவே அழகான ஒரு ஓவியம் போல செய்து நின்றுகிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த நேரத்தை நாங்கள் இன்னும் கொஞ்சம் கியூட்டா ஆக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ எங்ககிட்ட எங்களுக்கு வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி, நீங்கள் கீபோர்டில் வந்து கை வைக்கும் போதே கண்டிப்பாக இந்த மியூசிக்கில் சைந்தவி தான் பாடணும் அப்படின்னு நினச்சி போட்ட சாங். ஆக்சுவலி இந்த இந்த பாட்டு வந்து டியூன் முடித்த உடனே நானும் தங்கர் சாரும் டிஸ்கஸ் பண்ணோம். அப்போது ஃபஸ்ட் சாய்ஸ் அவங்க சைந்தவி தான் பாடணும் அப்படின்னு வந்து ரெண்டு பேருமே டிசைட் பண்ணோம். இந்த பாட்டு டியூன் பண்ணும்போதே இவங்க தான் பாடணும் அப்படின்றது மாதிரி டிசைட் பண்ணோம். இந்த பாட்டு அவங்க பாடி முடித்த உடனே இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்களுக்கு. வேற ஒரு பாட்டு வந்து சிங்கர் செட் ஆகாமல் இருந்துச்சு, ரெண்டு மூணு பேர் பாடினாங்க, அதுவும் வந்து இந்த இந்த படத்துடைய டைட்டில் ட்ராக் அது, தென் அதுவும் வந்து அவங்க சைந்தவி தான் பாடணும் அப்படின்னு தங்கர் சார் சொல்லி இந்த பாட்டு நல்லா பாடினாலும் திருப்பி அந்த பாட்டை அவங்க பாடியிருக்காங்க. நீங்க வந்து சப்போஸ் சைந்தவி மேம் அதை பாடியும் இருக்கலாம் இல்லை பாடாமையும் இருக்கலாம், ஏதோ ஒரு சாங், ஆனால் அவங்கள நினைச்சு நீங்க கம்போஸ் பண்ண ஒரு சாங், அவங்க தான் பாடி இருக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த மூவியா இருக்கலாம் எந்த சாங்காக வேணா இருக்கலாம். எல்லா சாங்குமே நீங்க அப்படிதானா? ஏதோ ஒன்று குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா அதை கேட்கும் போதெல்லாம் அந்த மொமெண்ட்டை நாங்கள் ஞாபகம் வச்சுப்போம்.
மாமும் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க இல்லையா? எனக்கு என்னமே தெரியல அவருக்கு என்ன பிடிக்கும் புரிஞ்சுக்கணும்னு அவசியம். நான் வந்து என்னுடைய மனச்சோர்வுக்கு எப்போதாவது ஆளாகும் போது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய பாடல்கள் கேட்பேன். நீங்க எப்பயாவது ரொம்ப டயர்ட் ஆகும் போது சோர்ந்து போகும்போது என்ன பாடல்கள் எல்லாம் கேட்பீங்க? உங்க பிளேலிஸ்ட் என்ன? நான் வந்து நான் நிறைய கிளாசிக்ஸ் கேட்பேன். அதாவது எம்எஸ்வி சாரோட சாங்ஸ் கேட்பேன், ராஜா சாரோட சாங்ஸ் கேட்பேன், மதன் மோகன் சாரோட சாங்ஸ் கேட்பேன், ஓபி நையர், ரமன் சாரோட கிளாசிக்ஸ். மாதிரி நிறைய எனக்கு சில லெஜெண்டரி கம்போசர்ஸ் அவங்க அவங்களுடைய பாடல்களை வாசித்து தான் நான் வந்து பிஜிஎம் எப்படி எஸ் நான் பிஜிஎம்னா என்னன்றது ராஜா சாரோடைய பிஜிஎம்ஸ் வாசித்து தான் கற்றுக்கிட்டேன். பல்லவி சரணம்னா என்னென்னு எம்எஸ்வி சாரோடைய பாடல்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது தான் கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி சவுண்டுடைய குவாலிட்டி வந்து ரேமான் சார் இவங்களாம் என்னுடைய மானசீக குருக்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய பாடல்கள் கேட்டு தான் நம்ம கற்றுக்குறோம். ஸோ அதுலேருந்து நம்ம என்ன வந்து நம்மளுடைய வேர்ஷனாக என்ன வரப்போகுது, யூஸ்வலாக நீங்கள் பார்க்கறது நீங்கள் படிக்கிறது இதெல்லாம் தான் உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டியாக திருப்பி வரும். ஸோ அவங்க தான் அவங்ககிட்ட கேட்டதை நான் என்னெல்லாம் கற்றுக்கிட்டேனோ அதை நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன்னு தான் நான் நினைக்கிறேன். அரை நூற்றாண்டு காலம் தனது பாக்களால் நமது மக்கள் மத்தியில் மாட மாளிகையின் அலங்கார விளக்காக இருந்த தமிழ் திரையிசையை மண் குடிசை மூளைகளினுடைய ஒரு அறிக்கை விளக்காக மாற்றி சுடரேற்றிய ஒரு கவிஞர், பாக்களால் விளக்கேற்றிய அவர்களுக்கு பூக்களால் ஒரு மாலை தொடுத்து கௌரவம் செய்கிறது கருமேகங்கள் கலைகின்றன படக்குழு. நல்ல ஒரு அரவு நிறைந்த கைத்தட்டலை தரலாம். அவரது திருவுருவத்தை பென்சிலால் தீட்டி அவரை குறித்து ஒரு வார்த்தையையும் இயக்குனர் அதில் பதிவு செய்திருக்கிறார். என் படத்துக்கு கீழே தங்கர் எழுதியிருக்கிற இரண்டு சொற்கள் என் உரிமை. நான் அவருக்குத்தான் உரிமையா? ஆனால் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் தமிழ் தமிழர்களுக்கு உரிமை என்று. ஆனால் தமிழையே தனக்கு உரிமை என்று கேட்கக்கூடிய ஆற்றல் ஒரு எழுத்தாளனுக்குத்தான் உண்டு. பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, கதை உலகத்தின் முன்னணி முகங்களே, அருமை நண்பர் இயக்குனர் தங்கர் பச்சான் அவர்களே, தயாரிப்பாளர் வீரசக்தி அவர்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடக உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சில நிமிடங்கள் என் கருத்துக்களை இங்கே பதிவு செய்வதற்கு உங்கள் அனுமதியை வேண்டுகிறேன். நம்முடைய தங்கர் பச்சான் தோற்கக்கூடாத கலைஞன், தோல்வியை தொட தேவையில்லாத கலைஞன். தங்கர் பச்சானை நீங்கள் வெறும் இயக்குனராக மட்டும்தான் அறிவீர்கள். ஆனால் சினிமா என்ற கலை வடிவத்தை அவர் டிஜிட்டல் என்ற மீடியாவுக்கு கொண்டு வருவதற்கு முன்பு, செலுலாய்டு மீடியாவில் சினிமாவை தாண்டி வருவதற்கு முன்பு, அவர் காகிதம் என்ற ஊடகத்தில் நாவலாசிரியனாக படைப்பாளராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியவர் தங்கர் பச்சான். அதனால் அவர் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்பதை சுயநலத்தோடு சொல்கிறேன். ஒரு எழுத்தாளன் தோல்வியடையக்கூடாது, ஒரு படைப்பாளன் தன்னுடைய பாதையிலிருந்து வழுவிவிடக்கூடாது. அவர் இந்த படத்தில் வெற்றி பெறுவார். நம்முடைய ஜிவி பிரகாஷை பற்றி சொல்லலாம், ஆஸ்திரேலியாவை பற்றி சொல்லுவார்கள். ஆஸ்திரேலியாவை கண்டத்துக்கு கண்டம் என்றும் சொல்லலாம், நாட்டுக்கு நாடு என்றும் சொல்லலாம். ஜிவி பிரகாஷை நடிகருக்கு நடிகர் என்றும் சொல்லலாம், இசையமைப்பாளருக்கு இசையமைப்பாளர் என்றும் சொல்லலாம். இந்த ஒதுக்கப்பட்ட நேரத்திலேயே இந்த இளைஞன்
இவ்வளவு போடு போடுகிறாரே, தன்னுடைய முழு வாழ்க்கையை இசைக்கு மட்டுமே அர்ப்பணித்தால் இன்னும் இவர் தொட வேண்டிய சிகரங்கள் எவ்வளவு என்று நான் நினைத்து பார்ப்பது உண்டு. மிக மெல்லிய இசை, இன்றைக்கு இசையின் போக்குகள் மாறியிருக்கின்றன என்று சொல்லுகிறார்கள். மாறியிருக்கிற இசை என்பது வெறும் ஓசைகளாக, வெறும் அதிர்வுகளாக, வெறும் வாத்திய கூத்துகளாக இருந்துவிடக் கூடாது. அது மனதில் மீட்டப்படுகிற மெல்லிய வீணை என்பதை இந்த படத்தின் அத்தனை பாடல்களும் உங்களுக்கு உணர்த்தும். இதை ரசிப்பதற்கு ஆள் இல்லாமல் போகவில்லை. எல்லா தலைமுறையிலும் ஐந்து படிநிலைகள் இருக்கின்றன. அந்த ஐந்து படிநிலைகளுக்கும் ஆட்கள் இருக்கிறார்கள். வல்லிசைக்கு சில பேர், துள்ளிசைக்கு சில பேர், மெல்லிசைக்கு சில பேர் என்று சமூகம் பல படிநிலைகளாக பிரிந்து கிடக்கிறது. மூன்று தலைமுறைக்கும் பாடலாக இந்த பாடல்கள் அமையும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். இதில் ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் நடந்தது. யார் ஒரு ஒரு பெண்ணை ஒருவர் தத்தெடுக்கிறார், ஒரு சின்ன குழந்தை, ஒரு பெண் பிள்ளை, அவளை தத்தெடுக்கிறார். உறவுகளற்ற இந்த உலகத்தில் நீ ஒழுத்திதானடி என் உறவு என்று அந்த குழந்தையோடு கொஞ்சுகிறான். அந்த குழந்தையை பிரிந்தால் வாழ்வே அருந்து விடும் என்று அஞ்சுகிறான். அவனுக்கு ஒரு பாட்டு, அவனுக்கும் அந்த குழந்தைக்கும் ஒரு பாட்டு என்று, என்னை விட்டு போய்விடாதே, என்னோடு இரு என்று அவன் கேட்டுக்கொள்ள வேண்டும் குழந்தையோடு. யாருப்பா நடிகர்னு கேட்ட சங்கர் பச்சான்ட்ட, அந்த பாத்திரத்தை யார் செய்வது? சார், நம்ம யோகி பாபு சார் அப்படின்னா, நம்முடைய யோகி பாபுவா? ஓ சரி சரி. அவருக்கு ஹேர் ஸ்டைல் அப்படியே விட்டுருக்கீங்களா, இல்லை அவருக்கு வேற ஏதாவது பிரத்யேக ஏற்பாடு செஞ்சுருக்கீங்களா? அவருடைய அடையாளமே அதான சார், அதை நம்ம அப்படியே விட்டுட்டோம் சார். அதில் எழுதுன ஒரு வரி, ஒரு வரி, என் பரட்ட தலையில சுருட்ட முடியில கூடு கட்டிக்கொள்ளு குயிலே, காடு விட்டு வந்த வயிலே, என் கண்ணுக்கு ஒளி தந்த வெயிலே என்று எழுதுகிற போது என்ன பிரியமா, சிவாஜிக்கு, எம்ஜிஆருக்கு, ரஜினிக்கு, கமலுக்கு, அஜித்துக்கு, விஜய்க்கு அடையாளம் இருக்கிறது. இந்த கலைஞனுக்கு ஒரு அடையாளம் அவன் தலையில் வைத்திருக்கிறார், மற்றவர்கள் முகத்தில் வைத்திருக்கிறார்கள். ஒரு நகைச்சுவை கலைஞன் தன் அடையாளத்தை தலையில் வைத்திருக்கிறார், அவை ஏன் பயன்படுத்தக்கூடாது என்று பயன்படுத்தினோம். தங்கர் பச்சானுக்கு அவ்வளவு கொண்டாட்டம். என்னுடைய ஆர்விய சகோதரர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் தவிர்க்க முடியாத சில காரணங்களால் இந்த மேடைக்கு வந்து உங்களை எல்லாம் சந்தித்து மகிழும் வாய்ப்பை இழந்திருக்கிறார். ஆனால் அவர் நினைவெல்லாம் இந்த மேடையை சுற்றியும், கரைவாளர் அரங்கத்தின் கதவுகளை சுற்றியும், இந்த கரைவாளர் அரங்கத்தில் நிறைந்திருக்கிற பெருமக்களின் உணர்வுகளை பற்றியும், உங்கள் கண்களில் அடிக்கிற வெளிச்சத்தை பற்றியும் சிந்தித்துக் கொண்டே கிடக்கும் என்பதை நான் அறிவேன். அதனால் அவரை பொறுத்திருமாறு அவர் சார்பில் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கருமேகங்கள் கலைகின்றது என்ற இந்த தலைப்பே ஒரு கவிதை. இந்த தலைப்புக்கு அவர் செய்திருக்கிற நியாயம் அபாரம். ஒரு மனிதன் தன்னுடைய இளம் வயதில் செய்துவிட்ட ஒரு பாலியல் பாவத்துக்காக தன் வாழ்நாளெல்லாம் எவ்வளவு நொந்து சாகிறான் என்பதுதான் கருமேகங்கள் கலைகின்றன. அந்த கதையை மனித உளவியலுக்குள்ளே சென்று ஊடுருத்து படம் எடுத்திருக்கிறார் தங்கர் பச்சான். தங்கர் பச்சானுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் பாடல்கள் வந்து தமிழ் சினிமாவினுடைய கல்வெட்டுகள். அந்த பாடல்களில் ஒரு பாடலை ஒருவருக்கு பரிசாக தருவதாக இருந்தால் எந்த பாடலை தருவீர்கள்? முதலில் இயக்குனர் பாரதி ராஜா ஐயா அவர்களுக்கு, இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்கிறாரு, உங்கள் பாடலில் ஒரு பாடலை அவருக்கு பரிசாக தருவதாக இருந்தால் பாரதி ராஜா சாருக்கு எதை தருவீங்க? பூங்காத்து திரும்புமா? ஆஹா. அடுத்ததாக தங்கர் பச்சான் சார். தங்கர் பச்சானுக்கு ஒரு பாட்டு. தங்கர் பச்சானுக்கு பாட்டு, 9 ரூபாய் நோட்டில் வருகிற மாதவனா வாழ்ந்து பாரு என்கிற பாட்டு. அவர் மாதவனாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக ஜிவி பிரகாஷ் சார். ஜிவி, தங்கமே தமிழுக்கு இல்லை தட்டுப்பாடு, ஒரு சரக்கு இருக்குது முறுக்கு இருக்குது வெட்டு போடு. நன்றி.
பாரதாஜான் கிட்ட கதையை சொல்லி ஒரு ஆண்டுகளாக காத்திருந்தேன். தயாரிப்பாளர்களே இல்லை. எப்போ எங்க வருவாங்க? அதுதான் நிலைமை. நல்ல படைப்புகளை கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கேன். ஆனால் அதை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் வேணும். ரெண்டாவது, இப்போ எல்லாம் போட்டு பாராட்டுறீங்க, எல்லாம் சரி. ஒன்பதாம் நோட்டாகட்டும், பள்ளிக்கூடமாகட்டும், அம்மாவின் கைபேசி ஆகட்டும், அம்மாவின் கைபேசி மாதிரி ஒரு படத்தை பார்க்க முடியுமா? இன்னும் 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் கழிச்சு அதை ஒரு எங்கேயோ ஒரு திறனாய்வாளன் சொல்லுவான். அது மிக உலகிலான ஒரு கதைகள். களவாடி பொழுது என்ன சாதாரண படம்? அதெல்லாம் அதெல்லாம் ஒன்பதாம் நோட்டெல்லாம் மக்கள் கொண்டாடி இருக்க வேண்டிய படம். அது ஒரு இன்டர்நேஷனல் கிளாசிக். அது அதெல்லாம் திரையரங்களை பார்த்துருந்தா எதுக்கு நான் இவ்வளோ காலம் கழிச்சு படம் எடுக்கிறேன்? மக்கள் தீர்மானமாக இருக்காங்க. நடிகர்களின் முகத்துக்காக மட்டுமே 110வது ஆண்டு இது திரைப்பட கலை வந்து தாண்டியாச்சு. அது பாருங்க, நல்ல படைப்புகள் பார்க்கும்போது அதை போய் பார்க்கணும். அப்போ தான் இழப்பு எனக்கு என்னடா போச்சு, இந்த சமுதாயத்துக்கு இழப்பு. என்ன மாதிரி எத்தனை இயக்குனார்கள் உலகம் முழுக்க, இந்த மாத்திரம் இல்லை உலகம் முழுக்க அப்படி தான். இன்றைக்கு எங்கேயாவது ஒரு ஆண்டுக்கு இந்தியாவில் மட்டும் 1000 படம் வருது. உலகம் முழுக்க குறைஞ்சது ஒரு 3000 படங்கள் வரும். உலகம் முழுக்க சிறந்த படைப்பாளிகள் செத்தே போயிட்டான். சிறந்த படம் வரை ஒரு படம் வரலங்க உலகம் முழுக்க. படம் வருது, அது மக்கள் தான் ஆதரிக்கணும். ஆதரிக்கிறதெல்லாம் இல்லை, பார்க்கணும். பள்ளிக்கூடம் பாராட்டுறீங்க, எத்தனை பள்ளிக்கூடம் உயிர் பெற்றுச்சு, எல்லாம் இருந்தது. பாக்ஸ் ஆஃபீஸில் அதை வெளியே வெளியிடும்போது என்ன வந்துச்சு? யார் இந்த குற்றவாளிகள்? நம்ம நல்ல படத்தெல்லாம் வீட்டில் பார்த்துக்கலாம் முடிவு பண்ணியிருக்கோம். ஒன்றுக்கும் விளங்காத படங்களை அவன் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு படம் வெளியாகும், அடிச்சு போவானுங்க, கருத்து கேட்பான், அது ஒன்றும் படம் சார் அப்படியா? எப்படி சார் வேணும் பார்க்கறதுக்கு போகிறான்? அது 1000 ரூபா டிக்கெட் கொடுத்து போகிறான். இந்த மக்கள்கிட்ட நீ எதுக்கு இப்போ சினிமா எடுக்கிறது, எப்படி எடுக்கிறது? அதுதான். அதனால் இது என்னுடைய குரல் இல்லை, இது வந்து ஒரு இந்த காலத்தின் தேவை. நாங்கள்லாம் மருத்துவர்கள். இந்த படம் யார் யார் மனசோட பேசப்போ தெரியுமா? படம் முடிஞ்ச அப்புறம் எவன் அப்பனை தேடி ஓடப்படான் தெரியுமா? யார் யார் தேடி ஓடப்படான் பாருங்க, உங்களை கலந்தடிச்சிடும். இன்னும் நிறைய கதைகள் இருக்கு. என்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு கதைகளும் சாதாரண கதைகள் இல்லை, படமாக்க முடியும். பார்ப்போம். இதுக்கு மேலே நான் சொல்றதுக்கு இல்லை, முடிஞ்சு வச்சு. முதலமைச்சரின் ஒப்பற்ற தலைமையில் ஈராண்டு இணையில்லா ஆட்சி முன்னேற்ற பாதையில் முன்னகரும் தமிழ்நாடு.